வந்துட்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த இதை வந்துட்டு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 20 வட்டாரங்கள் இருக்கு. 20 வட்டாரத்திலையும் இன்னைக்கு இந்த சிறுதானியத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு முகாம் கண்டக்ட் பண்றாங்க நம்ம ஓமலூர்லயும். நம்ம இன்னைக்கு இதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு தலைமையேற்று என்னது சிறுதானியங்களை பத்தின அதோட என்னது சாகுபடி முறைகள், அதனால என்னென்ன யூசஸ், மதிப்பு கூட்டுறோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து ராகி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல இருந்து பிஸ்கெட் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிறுதானியத்தின பத்தி உள்ள இதுவும் வந்து நம்ம வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வந்து எடுத்துருக்காங்க. மற்றும் நம்ம வேளாண்மை துறையில் உள்ள திட்டங்கள் குறித்து துணை வேளாண்மை அலுவலர் அவர்கள் எடுத்திருக்காங்க. மற்றும் விதைப்பண்ணை, நம்ம ஒரு சில விவசாயிகள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்களா, விதைப்பண்ணை எப்படி போடணும், நம்ம வயலை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத பத்தின உதவி விதை அலுவலர் அவர்கள் இருக்காங்க. மற்றும் நம்ம வேளாண்மை துறையில இருக்கிற சொட்டு நீர் பாசனம், அதுக்கடுத்து இந்த மரக்கன்று விநியோகத்தில் TNMSCCF அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது சரிங்களா. அதுல வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு வரப்போறங்கள்ல வைக்கிறதுக்கு மரங்களும், நம்ம வயல் ஃபுல்லாவும் வைக்கிறதுக்கு மரங்கள்லாம் இருக்கு. அதை பத்தின இது எல்லா பத்தியும் உங்களும் அப்புறமேட்டு உங்களோட சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு கேட்டுக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நீர் பாசனம் நம்ம அமைக்கிறதுனால எதுக்காக நம்ம வந்து அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குதுன்னா, இப்போ வந்து மக்கள் தொகை வந்து அதிகமான வளர்ச்சியில் நம்ம பெருகி போயிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வந்து அவ்வளோதான், நிலம் இப்போ குறுகிட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் மக்கள் தொகை பேருக்கு வந்து வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அத்தனை பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கு. இப்போ நம்ம இன்னும் 5 வருஷத்தில் இந்த வருஷம் தான் மழை பெஞ்சிருக்கு. 4 வருஷமாக கடுமையான வறட்சி தான் இருக்குது. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலாம் வேணும், உணவு பண்ணியே ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம இப்போ 1 ஏக்கர் பாயிற தண்ணி வந்து சொட்டு நீர் பாசனா 2 ஏக்கர் பாயிடும். அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னைக்கு கூலி ஆட்சி செலவு அதிகமாக இருக்குது. நம்ம விவசாயம் பண்ணணும்னா ஆட்கூலி அதிகமாக இருக்குது. நம்ம சொட்டு நீர் பாசனம் செய்யும் போது வந்து ஆட்சி செலவு குறையுது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம 5 ஏக்கர் வந்து பாசனம் செய்யலாம், மிகப்பெரிய ஒரு இது. அப்போ அது சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால களைகள் வந்து கண்ட்ரோலில் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா அது வந்து நம்ம பயிருக்கு மட்டும்தான் நம்ம லேட்டரில் எழுதி கொடுத்துருக்காங்க, தேவையில்லாமல் களைகள் வந்து கட்டுப்படுத்தப்படுது. சர்வதேச சிறுதானிய வருடம் சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 வட்டாரத்துலேயும் வந்து விழிப்புணர்வு முகாம்கள் வந்து நடக்குது. பூச்சி நோய் தாக்குதல் வந்து இதில் குறைவு, வயதும் இது வந்து குறைவு. அதனால் எல்லா விவசாயிகளும் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறுதானியம் பயிரிட்டீங்க, பயிரிட்டு நீங்கள் விற்பனை மட்டும் செய்யாமல் முதல்ல நீங்களும் வந்து நம்ம எல்லாருமே நுகர்வோர் இல்லைங்களா, அதனால் நீங்கள் முதல் நாம் வந்து உணவுக்கு வந்து பயன்படுத்தணும் இல்லைங்களா. நாம் வந்து வளர்ச்சி அடைகிற நாடு, அப்புறம் வளர்ந்த நாடுகள் இருக்குது இல்லைங்களா. வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் சிறுதானியம் எதுக்கு தேவை, அவங்கெல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. ஊட்டச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவாங்க, சரி விகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு புரதம் கொழுப்பு சத்து மாவு சத்து 3% இருக்கணும்னு. அந்த வகையில் வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான உணவுகளை வந்து எங்கேயுமே வந்து ஃபுல்லாக வந்து முழுமையாக வந்து யாரும் எடுத்துக்கிறதில்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச சிறுதானிய வருடம் இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வந்து கடுமையாக இருக்குது சரிங்களா. குழந்தைகள் பெண்கள் அப்புறம் ஏன் நம்ம வளர்ந்த நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் பார்த்திங்கனாக்கா அப்படி கிடையாது, எல்லாம் ஒவ்வொன்றும் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா. அதனால் பார்த்திங்கனாக்கா கடுமையான ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் இந்த வருஷம் வந்து அந்த ஆண்டையே வந்து சிறுதானிய வருடம் அறிவித்து நெல் அரிசியில் தான் எல்லா உணவும் வந்து செய்யணும், அதில் தான் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது, அதுக்கு தான் உங்களுக்கு வந்து சார்ட் வந்து போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சிறுதானியத்துலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உணவு வகைகளையுமே வந்து செய்யலாம்.